வணக்கம் உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஃபாஸ்டிஸ் கவிதா. இது என்னோடய பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது. வீடியோவில் வந்து என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டவும். நீங்கள் எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உறவுகளே, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போனால், நம்ம வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்னால் முடிஞ்சது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன், என்னால் செய்ய முடியல. ஸோ எனக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கனால என்னால் எந்த ஒரு வேலையுமே ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியல. நான் நினச்சதே என்னால் பண்ண முடியல. அதனால் இப்போ கொஞ்சம் நான் ரெக்கவர் ஆகிட்டேன், கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணுங்கிறத என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா கிடையாது, அதனால் எனக்கு யாரை பார்த்தாலுமே அம்மானு கூப்பிடுன்னு தான் தோணும். ஆனால் அது யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, ரைட்டு. இப்போ நான் ஒரு அம்மாவாக இருக்கேன், எனக்கு அம்மா கிடையாது. இப்போ நான் ஒரு அம்மாவாக இ வந்து என்னோடய ரெண்டாவது பொண்ணு. இவளுக்கு வந்து 14 வயசு முடிஞ்சு 15வது வயசு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நானும் ஒரு 7 மாதமாக ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் இருந்தனால என் வேலைக்கு எதுவும் போக முடியல. ரொம்ப டைட்டாக இருந்தனால என்னால் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. எனக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் இன்னமும் நல்லபடியாக நல்ல விதமாக 4 பேர்த்துக்கு என்னால் நல்லது செய்ய முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, எனக்கு பவர் சொல்லும். நான் அதனால் கிச்சன்லேருந்து நான் வந்து இங்கே வந்து பெட்ரூமில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், அதனால் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்களே பார்க்கலாம் வாங்க. பிடிப்பா, இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறனால பாப்பா கையிலே வந்து எல்லாத்துக்குமே நல்லது கொடுக்கலாம். தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்சது நான் இந்த தடவை ஒரு 25 பேர்த்துக்கு தரலான் இருக்கேன். இது வந்து நான் ஏன் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களோட சப்போர்ட் கிடச்சிச்சின்னா நான் 25 வந்து கண்டிப்பாக ஒரு 250 பேர்த்துக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஒரு 250 பேர் கொடுக்க முடியும். அதுக்கு மேலேயும் கொடுக்க முடியும், ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணோம் கண்டிப்பாக. என்னோடய யூடியூப் சேனலை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர இன்கம், அதில் என்ன மணி வந்தாலும் சரி, அதை வந்து அநாத ஆசிரமம், அநாத குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் மாதம் மாதம் 300 ரூபா இந்த மாதிரி லெவலில் நான் கொடுத்துட்ருக்கேன். அவங்க கான்ட்ராக்ட் இருக்குது, அவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இதை நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னால் இன்னமும் நிறைய செய்ய முடியும். எனக்கும் 2 பெண் குழந்தைங்க தான், ஆனால் அம்மா இல்லாமல் வளர்ந்தேன். என்ன மாதிரியே நிறையா குழந்தைங்க வந்து அம்மா அப்பா இல்லாமலேயே அநாத ஆசிரமத்தில் வளர்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து புளிசாதம் தான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா நான் வந்து நீட்டாக புளிசாதம் தான் பண்ணியிருக்கேன். நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நான் கடமைக்கு எதுவும் செய்யலை. நான் புளிசாதம் நீட்டாக நல்லா தான் செஞ்சுருக்கேன். இதை வந்து நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோங்கிறது நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஆதரவை எனக்கு கொடுங்க, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுக்கலினாலும் பரவாயில்ல, என்னோடய வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்லா கமெண்ட் கொடுங்க. இன்னும் எந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதே போல நான் ஃபாலோ பண்ணி நான் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் நான் அதிகமாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், நான் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நான் பேக் பண்ணிவிட்டு நான் போகிறத உங்களுக்கு காட்டுறேன், யார் கொடுக்குறேங்கிறத. நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த அட்டைப்பொட்டியில் அடிக்கிறேன். பையில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வண்டியில் பிடிச்சிட்டு போக முடியாது. நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் தான் கொடுக்க போகிறேன், பாப்பா கையில் தான் கொடுக்க போகிறோம். அதனால அட்டைப்பொட்டியில் வச்சு நான் வண்டியில் முன்னாடி வச்சுக்கான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணது எல்லாமே வச்சுருக்கோம். இங்கேயும் அட்டைப்பொட்டிக்குள்ளாரையும் இருக்குது, நான் அடுக்கிட்டே இருக்கேன். என்னால் முடிஞ்சது ஒரு 25 பேர்த்துக்கு பண்ணலான்ட்டு. ஸோ நீங்கள் எனக்கு மேற்கொண்டு இன்னமும் என்னோடய வீடியோக்கு வந்து நல்லா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் என்னோடய வீடியோ வந்து டைமிங் வரவே இல்லை. ஸோ எனக்கு எல்லாருமே என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுக்குறத நம்ம வண்டியில் எடுத்து வச்சுட்டு நம்ம எங்கே போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்கெல்லாம் கொடுக்குறதுன்னு நீங்களே வந்து பார்ப்பீங்க. அட்டைப்பட்டி மாற்றிட்டுருக்கேன்.
அதுவும் தங்கம் மண்ணில் வச்சு பார்த்தா வைக்க முடியல தங்கம். அப்ப மறுபடியும் கடைக்கு போயிட்டு மட்டைப்பட்டிய சின்னதா வாங்கிட்டு வந்தேன் வண்டியில முன்னாடி. நீங்க பின்னாடி ரெண்டு பேரும் உட்காந்துக்குவீங்களா? அப்புறம் இது இது பெருசா இருக்கனால ஸ்கூட்டி தானே நம்மளது, அதனால முன்னாடி வைக்க முடியல. கொஞ்சம் இருட்டாக இருக்கும், எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோங்க, கரண்ட் இல்லை. நம்ம வண்டிக்கு போகலாம். வச்சிட்டியாம்மா?